గజాననంబూదగనాదిషేవితం కవిత్తజంబూద పరక్షారపక్షదం ఉమాసుదం శోక వినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామదం దివ్యమయూరవాహనం రుద్రస్సూర్ణం సురసన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రపత్తే వేల్వేల్ మృగ చివేల్ మృగను புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். நிறைய வெளிநாட்டில் சார் எங்கள் நாட்டுக்கு எப்போ வரீங்க நீங்கன்னு கேட்குறாங்க. வரக்கூடிய வாரங்களில், அதுவும் 2020 குறிப்பிட்டு சொல்ல போனால், நிறைய வெளிநாட்டு ஸ்கெட்யூல் நிறைய வச்சுருக்கோம். அந்தந்த நாட்டிலிருந்து அவங்களே கூப்பிட்டு சத்சங்கத்துக்காக வேதிக் லைஃப் கிளாஸுக்காகவும் கேட்டிருக்காங்க. இந்த டிசம்பருடைய கடைசி பாகத்தில் பார்த்துட்டிங்கன்னா மலேசியா சிங்கப்பூர், ஜனவரியுடைய 2வது வாரத்தில் துபாய், அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரலில் மேலும் நிறைய வெளிநாட்டு பிரயாணங்களை பற்றி நம்ம போட்டிருக்கோம். சரி, இன்னைக்கு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் என்றைக்குமே குழந்தைகளுக்கு அப்பா அம்மா சொல்கிற சில விஷயங்கள் வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். ஒரு பையன், அவ அப்பா சின்ன வயசுலேருந்து, டே லைட் ஆஃப் பண்ணு, எதுக்கு லைட் எரியுது, காலையில் எந்திரி, நேரத்தை ப்ரஷ் பண்ணு, ப்ரஷ் பண்ணும்போது கழுத்தில் துண்டை வச்சுக்கோ, சாப்பிடும்போது அழகாக சாப்பிடு, நடுவில் பேசாத, தண்ணி குடிக்காத, இப்படி சொல்லிகிட்டே வர. காலேஜ் படிக்கிறான். காலேஜ் படிக்கும்போது நீ இப்படி இன் பண்ணிட்டு தான் போகணும், அதே மாதிரி ஷூ போட்டுன்னு தான் போகணும், உனக்கு பைக் எல்லாம் தரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். உனக்கு ரொம்ப வருத்தம், அவன் மனசில் வச்சுட்டு இருக்கான். வேலை கிடச்சோன்ன முதல் சம்பளத்தை வாங்கி இந்த அப்பாவை விட்டு முதல்ல கிளம்பிடணும். எப்போ பார்த்தாலும் தொந்தரவு தாங்க முடியல, சின்னதுலேருந்து என்னை அடிமைப்படுத்திகிட்டே இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி படிப்பை முடிச்சிடுறான், இன்டர்வியூக்கு ஆல் ஆஃபர் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த இன்டர்வியூ மட்டும் கிடச்சிருச்சுன்னா எங்கள் அப்பா விட்டு நான் ஓடிடணும்னு. அங்கே போனால் ஒரு பெரிய கம்பெனி, 10-30-40 பேர் இருக்காங்க. இவர் தான் கடைசி இது. அப்போ என்ன பண்ணால், அங்கே போகிற வழியில் குப்பை இருந்தது, அதை எடுத்து டஸ்ட்பினில் போட்டான். தன்னிச்சையாக தான் பழகினது. அங்கே சில பேப்பர்லாம் அலங்கோலமாக இருந்தது, அதை எடுத்து ஒழுங்காக வச்சுட்டு அந்த சேர்லாம் அழகாக முழுசாக பயன்படுத்தி உட்காந்தான். பக்கத்தில் இருந்தவன் ஹஹான்னு சத்தமாக இருமருது தும்மருது, ஆனால் இவன் ஸ்னீஸ் பண்ணும்போது ஒரு கர்ச்சீஃபை வச்சுட்டு ஸ்னீஸ் பண்ணான். இப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது கடைசி நபராக இந்த நபர் இருக்காங்க, உள்ளே போகிறார். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம தான் கடைசி நபர், எதுக்கு வெளியிலாம் லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு தன்னிச்சையாக எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லைட்டை மட்டும் போட்டு உள்ளே போகிறார். உள்ளே போனோன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இன்டர்வியூ எடுக்கிறவா யூஆர் செலக்டடுங்கிற. என்ன சார், உட்கார கூட இல்லை, நீங்கள் வந்திருக்கேன், உங்களை விஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டுப்பா, நீ பண்ணிட்டு இருந்தது பூரா நாங்கள் ஃபுல்லாக கேமராவில் பார்த்தோம். இந்த வேலைக்கு தேவை அறிவுங்கிறத விட நல்ல ஒழுக்கம். ஒழுக்கம் ஒரு மனுஷனுக்கு நல்லா இருந்ததுன்னா, டிசிப்ளின் இருந்ததுன்னு சொன்னான், அவன் வாழ்க்கையில் எந்த லெவலையும் எந்த நிலையிலையும் அந்த நிலையை தற்காத்து வைத்து கொள்வான். அவன் மட்டும் இல்லாத கூட இருக்கிறவங்களையும் டிசிப்ளினாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவான். இந்த கம்பெனிக்கு நீ தான் தேவைனா, ஏன்னா கம்பெனிக்கு டிசிப்ளின் தான் தேவை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய உயர்ந்த ஒரு போஸ்டிங் கொடுத்து அவரை ஒரு நிலையில், அப்போதான் அப்பாவை பற்றி அவனுக்கு தெரிஞ்சது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம கஷ்டப்படுற மாதிரி அவங்க பெரியவங்க பேசினாலும், பின்னாடி நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய ஒரு தூணாக இருக்கக்கூடியதாக தான் அவங்க பேசுகிறாங்க. அதனால் எப்போவுமே பெற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். தாய் தந்தையரை வணங்கி எந்த காரியத்தை பண்ணாலும் வெற்றி அடையும். இதுதான் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் முதல்ல சொல்ல வரோம். அடுத்தது இன்றைய தேதிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். 11/12/2019 ஸ்ரீவிகாரி வருடம், கார்த்திகை மாதம், 25ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. காலை 6:55 வரை. பின்பு ரோஹிணி. இன்றைய திதி சதுர்தசி. காலை 11:39 வரை. பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல், நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய். இது யாரு சொன்னது? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவருடைய பிறந்த நாளான இன்று சுப்பிரமணிய பாரதியாரை மனசுல வேண்டிண்டு. இன்றைய நாள் பௌர்ணமி தினம் காலையில 11:39 ஆரம்பிச்சுடுறது.
அற்புதமான நட்சத்திரம் கிருத்திகை முடிஞ்சு ரோஹிணி நட்சத்திரம் ஆரம்பம். சூரியன் சந்திரன் காலையில நேரத்தை பார்த்துட்டுனா 6:55 வரைக்கும் தான் கிருத்திகை இருக்கு, அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் ஆரம்பிச்சுடுறோம். இன்னைக்கு புதன்கிழமை, இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கங்காட்டி நல்லா பிரார்த்தனை பண்ணி இறைவனுடைய அனுகிரகத்துல பல்வேறு காரியங்கள் வெற்றி அடைய பிரார்த்தனை செய்து இன்றைய ராசி பலனை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்கள் போட்டி போட்டு பல காரியத்தை ஜெயிச்சிருவாள், ஆனா உங்க கூட போட்டி போட்டவா அந்த காரியத்தை அவ விட்டு விலகி போயிடும். ஏன்னா எல்லா விஷயங்களும் அவன் நாலேஜபிளா இருக்காள், எல்லா விஷயத்தையும் அவ எடுத்து ரொம்ப அழகா திறமா செயல்படுத்துறாள் அப்படிங்கிற பல்வேறு காரணங்கள் காரியங்கள் இருக்கும். ஆனால் சில பேருக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா மேஷராசி என்பர்கள் தான் கரெக்டா இருப்பா, பிசினஸ் பார்ட்னர் சரியா இருக்க மாட்டான், தான் சரியா இருப்பா, லைஃப் பார்ட்னர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அவளுக்கு மனஸ்தாபங்கள் இருக்கும். சில நேரங்கள்ல இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையா கவனிப்போம், எதிர்காலத்தை முழுமையா கவனிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திருப்பியும் இதுலயே அழைச்சிருவேன். இப்படி பல்வேறு குழப்பங்கள் யதார்த்தமா இருக்கும். வியாபார விஷயங்கள்ல அனுகூல்யம் உண்டு, குடும்பத்துல முன்னேற்றங்கள் தரும், குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமான நல்ல செய்திகள் இன்றைய தினத்துல உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 9 தினம் ராமர் பட்சம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் நிறைய வகையில செலவுகள் பண்ணுவேன், சில விஷயங்கள்லாம் நம்ம குடும்பத்துக்காக பண்றோம், ஆத்துல போட்டா கூட அளந்து போடுன்னு சொல்லுவான், குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவோம். ஆனா யதார்த்த செலவுகளை நம்மளால கட்டுப்படுத்துறது கஷ்டம். ஆனா அனாவசிய செலவுகள் நண்பர்களுக்காக, இல்லைன்னா ஒரு இடத்துக்கு போறோம் 10 பேர் சாப்பிட்ற நம்ம தான் காசு கொடுக்குறோம், அதெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சிக்கனத்தை செய்து இந்த மாதிரி சேமிப்புகள் செய்யறது நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு புதிய பிசினஸ் கை கொடுக்கும், வேலை மாற்றங்கள் வெற்றியை தரும், திருமண காரியங்கள் கைகூடும். சில நேரங்கள் யதார்த்தமா பேசுவோம், அது மத்தவா மன சங்கடப்படுவோம், பட்டா பட்டுட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணும், திருப்பி நீங்களே போய் சாரின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 9 இடம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் நிறைய வகையில சிக்கல்கள் வரும், அதெல்லாம் ரொம்ப அழகா பார்த்து 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 சரி பண்ணி அவனருளாலே அவன்தாள் வணங்கி இறைவனுடைய அனுக்கிரகம் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பிரிந்தவா ஒன்று சேருவா, சில பிரச்சனைகளான சொந்த பந்தங்கள் திருப்பி ஒற்றுமையா சேருவேன், விட்டு கொடுத்து போயிடுவேன், எல்லா காரியங்களும் அனுகூல்யமா. பேச்சுலர்ஸ் முடிச்சவ மாஸ்டர்ஸ் மாஸ்டர் டிகிரி முடிச்சவா மேலும் டாக்டரேட் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு பிரயாணம் செய்து மருத்துவ ரீதியா படிக்கிறதுக்கும் அதே மாதிரி இன்ஜினியரிங் ரீதியா படிக்கிறதுக்கும் எம்பிஏ எம்ஃபில் படிக்கிறதுக்கும் விசேஷ பலன்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். ரெசிடென்சியல் விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, கிரீன் கார்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் லாபங்கள் கூடி வரத்துக்கு நான் நல்ல நாள், நிறைய விஷயங்கள்ல பண வரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. யதார்த்த செலவுகள் பண்ணுவேன், ஆனா ரொம்ப சிக்கனம் பிடிச்சு அதை அழகா மேற்கோள் காட்டக்கூடியதாக இருந்திருக்கும். மளிகை கடை வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, கிரானைட் சம்பந்தமா இன்டீரியர் டெக்கரேட்டர் இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இன்றைய தினத்துல உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நிலத்தை விற்று வேற இடம் வாங்கணும்னு நினைச்சுருக்கிறவங்க கூட அனுகூல்யமா இருக்கும், ரொம்ப நாள் விற்காத இடங்கள் விட்டு தீரத்துக்குள்ளான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் நிறைய காரியங்கள் முயற்சி இருக்கும், அதுவே விடாமுயற்சியா பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அனுகூல்யமும் வெற்றியும் தேடி வரக்கூடியதா இருக்கும். சில நேரத்தை கோவிச்சுட்டு சட்டுன்னு திட்டிடுவேன், கொஞ்ச நேரத்துல ஐயோ அவளை திட்டமே திட்டமே திட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். யாருக்கு நம்ம எதை சொல்றது அப்படிங்கிறத ரொம்ப அப்பப்போ யோசிப்போம், யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு எப்படி பேலன்ஸ் பண்றதுங்கிற தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா நீங்க உங்களுடைய ஸ்டைல்லயே எப்பவுமே ஹேண்டில் பண்ணி அதை ரொம்ப அழகா கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதா இருக்கும். பேக் பெயின் இருந்துட்டு இருக்கோ, கால் சம்பந்தமான உபாதை இருந்துட்டு இருக்கோ, சரியான மருத்துவம் யோகா சென்டருக்கு போய் அழகா உடல் ரீதியான ஆரோக்கியத்தை பெருக்கிக்கிறது நல்லது.
சரி பின்னாடி பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம்னா பின்னாடி ரொம்ப கஷ்டமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம் இந்த உடல் உபாதைகள். அதனால் அதிலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம இப்போவே முயற்சி எடுத்துட்டா தான் நல்லது. படிப்பு விஷயங்களில் அமோகமான வெற்றிகள் உண்டு. குழந்தை படிக்காத மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா படிப்பார். திருமண காரியங்கள்ல கைகூடும், கவலைப்பட வேண்டும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, ஆணுகூல்யமான வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் விவேகமான சிந்தனையும் ரொம்ப அழகான பேச்சும் உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்துல நகைச்சுவையா பேசும். ரெண்டு விதமான நபர் இருப்பா, ஒருத்தர் விழுந்தா ஒருத்தர் சிரிப்பா, ஒருத்தர் விழுந்தா ஐயோ பாவம் நினைப்பேன். இந்த மாதிரி ரெண்டு விதமான நபர் இருப்பா, ரெண்டுமே கன்னிராசியில் உண்டு. உங்களுக்கு என்னைக்குமே நல்ல பலன்கள் தான் நடக்கும். தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு அமோகமான பலன்கள் இருக்கும். பக்திமயமான நாளா இருக்கங்காட்டி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று விநாயகர் வழிபாடு பண்றது உங்களுக்கு வெற்றியை தரும். திருமண காரியங்கள் கைகூடும், மன திருப்தியான விஷயங்கள், அமோகமான பலன் இருக்கும். தாயாருடைய, தந்தையாருடைய, வீட்டில் வயதானவங்களுடைய, மூதாதையர் இருக்கிறவங்க கூடிய அவங்களோட ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஏன்னா ரொம்ப வயசாக எடுத்து அப்படின்னா அவள் கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களே, வரவுகள் உண்டு இன்றைய தினத்தில். நிறைய விஷயங்கள்ல பண வரவுகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன பிசினஸ் அதை பின்னாடி பெரிய பிசினஸா மாறி வரத்துக்குண்டான யோகங்கள் இருக்கு. யாராவது நம்பி ஒரு பொருளையோ நீ வச்சிரு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா அவ அதை மறந்துறது இல்லை, நீங்க அதை மறந்துடுவேன். அதனால பொருட்கள்ல கவனம் என்பது தேவை. புதிய துணிமணிகள் வாங்குறது, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் லேப்டாப் செல்போன் சம்பந்தமான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யாருக்கா கிஃப்டா கொடுக்கறது, புதிய பிசினஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவா, இடம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவாளுக்கு வெற்றி உண்டு. ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கோங்க. மற்ற வாட்ட ரகசியம்னு சொன்னேன்னா ரகசியமாக அது போயிடும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ரகசியமாக அதை வச்சுக்கிறது நல்லது. துளாராசி என்பவர்கள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு யாராவது ஹெல்ப் இருக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஃபினான்ஷியலாக இல்லை, வேலை எடுத்து பண்ணுறது தான். நிச்சயமாக இறைவனோட ஹெல்ப் உங்களுக்கு துணை நிற்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பவர்கள். விருச்சிகராசினர் நிறைய விஷயங்கள்ல சிந்தனைகள் உங்களுக்கு ஜாஸ்தி, நிறைய யோசிச்சுட்டே இருப்பு. இன்னைக்கு விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவா, துளாராசியா இருந்தாலும் சரி விருச்சிகராசியா இருந்தாலும் சரி, பிரயாண தரவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது அவங்கள பற்றி பேசினான்னு மூணாவது மனுஷன் சொன்னால் நம்பாத, பேசினா பேசிட்டு போட்டுன்னு விட்டுருவோம். இந்த பணத்தை கொடுத்தா பத்தாக நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் நம்பவே வேண்டாம். ஏதாவது மாத்திரை எடுத்து சாப்பிடும்போது இல்லை டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு பார்க்கும்போது அதை கரெக்டாக சரி பார்த்து சாப்பிடணும். அலர்ஜி தர பொருட்கள் அறவே சாப்பிட்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. ருச்சிராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி, பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அனுஷம் அதே மாதிரி கேட்ட நட்சத்திரத்திற்கு பட்டயங்கள், படித்தவாளுக்கு நல்ல மதிப்பெண்கள் உண்டு. பின்னாடி பெரிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு மேன்மேலும் வெற்றியை தரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்கள் நிறைய விஷயங்கள்ல வேக வேகமா பல காரியத்தை பண்ணும்போது யாராவது ஏதாவது பேசினா கோபம் வரும். இன்றைய தினத்துல யதார்த்த கோபங்கள் இருக்கும். கோவப்பட்டு ஒரு காரியம் நடக்க போறோம். வெளியில போகும்போது யாரு என்னன்னு தெரியாதா வாட்ட சண்டை போடுறதோ இல்லை பேசுறதோ தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல பல காரியங்கள்ல உங்களுக்கு அமோகமான வெற்றி, வேக வேகமாக செயல்படுவேன். பல பேர் பார்த்து உங்களை திருஷ்டி படுற அளவுக்கு உங்களுடைய பேச்சும் சாதுரியமும் உங்களுடைய வேகமும் இன்றைய தினத்துல இருக்கும். நிறைய கடன் வாங்கி என்ன பண்றதுன்னு தெரியாதவாள் கூட யாரோ ஒருத்தர் மூலமா உதவி கிடைக்கும். அந்த உதவியை திருப்பி திருப்பி உதவியா பயன்படுத்தப்படாது. ஒரு தடவை நம்ம பட்டுவிட்டோம், இனிமே அது நம்ம யோசிக்கவே கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல கொண்டு வந்தோம். தனுராசி என்பவர்களுக்கு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்கோம், அனுகூல்யம் கேட்டரிங் சம்பந்தமான பிசினஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே சமயத்துல பல்வேறு விஷயங்கள்ல உங்களுக்கு பலன் தரக்கூடிய நல்ல நாள். பேங்க்ல உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவா, இடமாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றி உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் பெருமான் வழிபாடு, நவகிரக வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகரராசி என்பவர்கள் நிறைய காரியங்கள்ல வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில விஷயம் எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா மனசுல திருப்தி வந்துடும்.
என்னமோ தெரியல, நீ காலையிலேருந்தே ஒரு பாசிட்டிவாக இருந்துருக்கு. அப்போ அதுக்கப்போ திருஷ்டி பட்டாப்புல கொஞ்சம் மனசு லாக்கியங்களாகும், கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது, பூர்வீக கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தில் பல நல்ல கனவுகள் மனசில் தெரியறது, அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாளா. உதாரணத்துக்கு திருமண காரியன், அதே மாதிரி வேலை வாய்ப்பு கிடைச்சிடுது, குழந்தை இல்லாத குழந்தை வரன், இது போன்ற நல்ல காரியங்கள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 இடம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில காரியங்களை நமக்கு இது சரிப்படாதுன்னு சொல்லி எதிர்த்து பேசினா அது அப்படியே பரவும். அப்போ நமக்கு சில பயம் வரும், ஐயோ பேசாமல் ஒத்துக்கலாமா? ஆனால் ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க, ஏன்னா நீங்க சொன்னது தான் கரெக்ட். எதிர்த்து போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தான் நல்ல பேர் வரும். கர்ணனுக்கு வந்து அம்புகள் பூரா மாலையாக விழுந்தது, அதே மாதிரி எதிர்ப்புகள் பூரா உங்களுக்கு பாராட்டுதலாக விழுந்து, அப்பேற்பட்ட பாராட்டுதலை பெறக்கூடிய அற்புதமான நாள். சில பேர் உங்களுக்கு குற்றம் குறை சொல்லுவா, அவாட்ட இருக்கிறத உங்ககிட்ட சொல்லுவா, வேற ஒன்றும் இல்லை. ஸோ கும்பராசி என்பர்களுக்கு அனுகூல்யம் உண்டு, வெற்றி உண்டு. பண விஷயங்கள் பேசும்போது தொலைபேசியில் பேசுறது இல்லை, யாராவது முன்னாடி பேசுறது ரொம்ப கவனமாக இருக்கும், அது எடுக்கிறவாளுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி என்பர்கள், நல்ல செயல்கள் புரியக்கூடிய நல்ல நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், தாய் தந்தையரை பார்க்கறது, நிறைய விஷயங்கள், நம்ம பொறுப்புகள் ஏற்றுட்டோம், இனிமே இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும்ன்ற ஒரு அற்புதமான ஒரு பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வருவோம். சில சம்பவங்கள், சில விஷயங்கள் நினைச்சு அப்பப்போ வருத்தப்படுவதில் கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். நண்பர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். விடாமுயற்சி உங்களுக்கு பல்வேறு வெற்றியை தரக்கூடியதான். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேன்மேலும் 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 பெருகும். சில நபர்களை வேலைக்கு வச்சுட்டு அவள் வந்து அதுக்கு சரியான கம்ஃபர்ட்டாக இல்லை அப்பவும் தெரிஞ்சுட்டு வச்சுக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது, வேற ஆளாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் 2 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி என்பர்கள். 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான அற்புத பலாபலன்களை நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம். குடும்பத்தில் செல்வங்கள் கூடி வர, திருஷ்டிகள் போக, ஒரு அற்புதமான வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். வீட்டில் பார்த்துட்டுனா வளம்புரி சங்கு, சின்ன சங்கா வச்சிருப்பேன். அந்த சின்ன சங்குல தீர்த்தத்தை நிறைச்சிருக்கும், லேசாக 2 அக்ஷதையை போட்டு அதுக்கு மேலே காசை வச்சுக்கணும். அந்த நுனி வந்து வடக்கு அல்லது கிழக்க பார்த்துருக்கணும். எப்பவுமே சங்கு வாங்கும்போது கீழே அதுக்கு அது நிற்கிறாப்புல அந்த ஸ்டாண்ட் வச்சுக்கணும், வச்சுவிட்டு அந்த காசு மேலே மகாலட்சுமி நமஹ மகாலட்சுமி நமஹான்னு 108 தடவை குங்குமத்தை நினச்சி பண்ணுங்க. அடுத்தது பார்த்துட்டேன்னா அந்த தீர்த்தத்தை தொட்டு ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் தும் துர்காய நமஹ 108 தடவை ஜெபம். அடுத்தது சரஸ்வதியை நமஹ, சரஸ்வதியை நமஹன்னு அந்த நுனி பாகத்தை தொட்டுண்டு மேலே இருக்கக்கூடிய பாகத்தில் காசு வச்சு அந்த காசில் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுவேன் மகாலட்சுமிக்கு. அந்த தீர்த்தத்தை தொட்டு துர்கையை தொட்டு பண்ணுவேல். அடுத்தது பார்த்தீங்கன்னா நுனி பாகத்தை தொட்டு ஓம் சரஸ்வதியை நமஹ, துர்காலட்சுமி சரஸ்வதியுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். அந்த காசு அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு தீபாவளி தூப தீபம்லாம் காமிச்சு அந்த காசு அப்படியே எடுத்து நெத்தியில் குங்குமம் வச்சு அழகாக சேமித்து வச்சுருவோம். அந்த தீர்த்தத்தை வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்ருவோம். இப்படி பண்ணி பாருங்க, துர்காம்பாள் நமக்கு இருக்கக்கூடிய கெட்டதை போக்கி விடுவோம், லக்ஷ்மி செல்வத்தை கூட்டி வருவோம், சரஸ்வதி அம்பா குழந்தைகளுக்கு படிப்பில் வெற்றி கொள்வோம். பாருங்க எப்பேற்பட்ட ஆன்மீக தகவல் இது. அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் பெற்ற அற்புதமானது. மகாவிஷ்ணுவுடைய அஸ்திரம்னு சொல்லக்கூடியது சங்கு சக்கரம். அந்த சங்குக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு, இயற்கையானது. நம்ம பல்வேறு பூஜை புனஸ்காரங்கள் நம்மளுடைய எல்லா விஷயங்களிலும் பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியோகம் நேயர்கள், மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் ஜோதிஷாச்சாரி ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் முருகன் முருகனுக்கு அருகரோகிறார். நன்றி.